ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ளேவர்ஸ் பை மாலத்தியில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக், கருப்பு உளுந்தில் வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம சவுத் இண்டியன் டிஷ்ஷஸில் உளுந்து வடை ஒரு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் காம்போ அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே உளுந்துக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு பலப்படுத்தி கொடுக்குற தன்மையும் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. அதுவும் தோல் நீக்காத உளுந்து, கருப்பு உளுந்தாக இருந்தால் அதில் நார் சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. புது தாய்மார்களுக்கு கருப்புளுந்து சேர்த்துக்கிறது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். கருப்பு உளுந்து வடை செய்கிறதுக்காக ஒரு பவுலில் நம்ம உளுந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். காமிக்க போகிற அளவு 5-6 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக இன்றைக்கி நான் கருப்பு உளுந்து உடைச்சது எடுத்துருக்கேன். நீங்கள் முழுசு வேணாலும் எடுத்துக்கலாம். நார்மல் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கலந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்தில் நிறையா தூசி இருக்கும், அதனால 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் ஊறினா போதும். உளுந்து ரொம்ப நேரம் ஊறிச்சு அப்படின்னா உங்களுக்கு வடை சுடும்போது எண்ணெய் ஜாஸ்தி குடிக்கும், தண்ணி நிறையாவே ஊற்றிக்கோங்க. என்னோட பவுல் சின்னதாக இருக்குது, நீங்கள் தேவைப்பட்ட பெரிய பவுலில் கூட பவுலில் போடலாம். டைம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10:30 ஊற வச்சுருக்கோம். 11:30, 12:30 மேக்ஸிமம் 12:45 நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா கரெக்டான பதமாக இருக்கும். இல்லை, 1 கப்புக்கு இந்த சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட் வரும். 2 hours கழித்து பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா ஊறி இருக்கும். நீங்கள் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி கூட பாருங்கள். யூஸ்வலாக 2 மணி நேரம் ஊற வைப்பேன். இன்றைக்கி அரைக்கும் போது 12:40 ஆகிடுச்சு, இருந்தாலும் எண்ணெய் குடிக்கலை. உளுந்தோடு சேர்த்து அரைக்கிறதுக்காக நம்ம 1 இன்ச் இஞ்சி 1 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். ஊறின உளுந்தை நம்ம வாஷ் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி தான் இதை ஊற வச்சுருக்கோம். ஸோ ஊர்ன கருப்பு உளுந்து ஆட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கூட வாஷ் பண்ணி அந்த தோலை எடுக்க வேணாம். எப்படிடா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். இதோட இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்த்துக்கலாம். அரைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். உளுந்து வடைக்கு ஜாஸ்தி தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். ஒரு பல்ஸ் கொடுத்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு தள்ளி விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த உளுத்து மாவு பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் நகுத்தும் போது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வடை போடுறதுக்கு கரெக்டான பதமாக இருக்கும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரி, இந்த அரைச்ச உளுந்த வடையாக நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு டிப்ஸ் நோட் பண்ணிக்கணும். வெறும் கையில் மாவு தொட்டிங்கன்னா பிசுபிசுன்னு இருக்கும். இதுவே நீங்கள் தண்ணியில் கொஞ்சமாக நனைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ உளுந்து வடைக்கு மாவு அரைக்கும் போது எப்போவுமே ஒரு பவுலில் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதோட அரிசி மாவு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். அரிசி மாவை அரைச்சிருக்கிற உளுந்து மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதோட தேவையான சால்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சமையல் சோடா. சோடா எப்போவுமே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விரலை எடுத்து ஒரு பிஞ்சுக்கு ஆட் பண்ணினா போதுமானதாக இருக்கும். வடைக்கு ஜீரகம் தேவைப்பட்டால் நீங்கள் முழு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜீரா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் வறுத்தரைச்ச ஜீரக பொடி சேர்த்துருக்கேன். இதோட 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதே டிப்ஸ் தான், கையை தண்ணியில் நனைச்சிட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கையை தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி சென்டரில் கட்டவரல் வச்சு ஒரு ஹோல் போட்டு நீங்கள் கீழே போட்டு பாருங்கள். மாவு கரெக்டாக விழுந்தால் உங்களுக்கு வடை கரெக்டாக வரும். வடை போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நான் காமிச்ச மாதிரி கையை ஈரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எல்லா வடைகளையும் நீங்கள் போட்டு எடுத்துடலாம்.
அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கிற எண்ணெய்க்கு 5-7 வடை வரைக்கும் மேக்ஸிமம் போடலாம். ரொம்ப வடை போட்டிங்கன்னா வடை ஈவனாக வெந்து வராது. ரொம்ப கருக ஃப்ரை பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனாலே போதுமானதாக இருக்கும். இதே போல் ஒரு பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க. உளுந்து வடை சென்டரில் ஹோல் வச்சு போட தெரியாதவங்க குட்டி குட்டி ரவுண்டாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருப்புளுந்தில் வடை ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. அரிசி மாவு சேர்த்துருக்கிறதால வடையும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அரிசி மாவு இல்லாதவங்க உளுந்து ஊற போடும் போதே 2 டேபிள்ஸ்பூன் அரிசியும் கூடவே ஊற போட்டுக்கோங்க. இது போல் சிம்பிளாக ஹெல்த்தியான வடை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் பல கருப்புளுந்து ரெசிபீஸோடு மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் இது ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.